சுவிசேஷம் என்றால் என்ன? வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷத்தை குறித்த சரியான ஒரு அறிவு, ஒரு ஞானம், அது என்னதென்று நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய ஆராதனை புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக மாறுகிறது. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது தேவன் இந்த உலகத்தில் நாம் செய்ய முடியாத, இயலாத நிலையிலே அவரே நமக்கு செய்து முடித்த காரியம். இதை நாம் சம்பாதிக்கவோ பெற்றுக்கொள்ளவோ முடியாத நிலையிலே, பாவத்து நிமித்தம் மரித்து போன நிலைமையிலே, செத்துப்போன நிலைமையிலே நாம் இருந்தோம். ஆதியாமத்தை படிக்கும் பொழுது தேவன் மனுஷனை தமது சாயலின்படி ரூபத்தின்படியே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை கர்த்தர் சிருஷ்டித்து அந்த பூமியிலே அவனை வைக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறான், நீ பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுக்கொள். இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது தேவனே பார்த்து சொல்கிறார், கண்டார், நல்லது என்று கண்டார். நல்லது 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 நல்லதுன்னு திரும்ப திரும்ப வரும். எல்லாமே நல்லது தான். மனுஷன் அப்படியே விட்டுருக்கலாம், இந்த பூமியில் அப்படியே சுத்திட்டு நடன். ஆனால் கர்த்தர் அப்படி பண்ணலை. ஆனால் அந்த இடத்துல ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து அவனை வச்சு அதில் நான்கு விதமான ஆறுகள் பாய்கிறது, அங்கே பொன் விளைகிறது. பரலோகம் எப்படி இருக்கிறது போல தேவன் ஏதன் தோட்டத்தை கர்த்தர் வச்சார். இப்போ சொல்கிறாரு, திஸ் இஸ் அ சாம்பிள் விச் ஐ ஆம் கிவன் டு யூ. நான் இதை ஒரு உனக்கு ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். நீ இப்போ என்ன பண்ணனா, இந்த எல்லையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நீ இதை பூமி முழுவதும் இதை போலவே பரலோகத்தில் இருக்கிறது போல இந்த பூமியை நிரப்பும்படி நான் உன்னை வைக்கிறேன்னு நினைச்சேன். அப்படின்னா தேவனை விட்டுவினால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுடைய விருப்பம் அல்ல, அவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாது. ஆகவே கர்த்தர் ஒரு காரியம் ரொம்ப அதில் கவனமாக இருந்தார். அவனுக்கு ஒரு ஃப்ரீவில் கொடுத்தாரு, அவனாகவே தேர்ந்து அவனாகவே தீர்மானிக்க முடியும். மனுஷனை ஒரு ரோபோட் மாதிரி, ஒரு யந்திர மனுஷன் மாதிரி பின்னாடி நின்று கமாண்ட் பண்ணிட்டு இதை செய் அதை செய்ய செய்யல, ஒரு ஃப்ரீவில். இப்போ 21வது வசனம் சொல்கிறாரு, இப்படி இருக்க. இந்த இப்படி இருக்க என்று சொல்லும்போது பட் நவ், ஆனால், ஆனாலும், இப்பொழுது அப்படி வரணும். நாங்கள் அப்போ தான் சரியாக இருந்திருக்கோம். ஒரு பெரிய ஒரு இருளான ஒரு காரியம், 1, 2, 3 அதிகாரத்தில் மனுஷனுக்கு அந்த ஹோப்பே எடுத்து போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை, மனுஷன் தெய்வனுக்குன்பாக நிற்க முடியாது என்கிறதான ஒரு காரியத்தை விவரிச்சுட்டே வராரு. அப்போ அதை படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா, இருள் சூழ்ந்துக்குது, வெளிச்சமே கிடையாது, ஒரு ஹோப் இல்லை, நம்பிக்கை இல்லை. பட் நா, ஆனாலும் இப்பொழுது படிக்கிறோம் பாருங்க. ஆனாலும் இப்பொழுது நியாயப்பிரமாணம் இல்லாமல் அல்லது ஒழுக்கமாய் வாழும்படி, அதாவது நீங்களாகவே சில ஒழுக்கமாய் வாழ்ந்து தேவ நீதியை நீங்கள் சம்பாதிக்க முற்படுகிறீர்களே, அதை குறித்து அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவ செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். 21-25 வரைக்கும் நம்ம இப்போ படித்தோம். போன வாரமாக இதை குறித்து நம்ம பார்த்தோம், ஹவு டு பி ரைட் வித் காட். ஒரு பாவத்தினாலே பிரிந்து போன ஒரு மனுஷன், அந்த தேவன் யார்? பரிசுத்தமானவர். அதை குறித்து நீங்கள் யோபுவின் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பகுதி. அந்த பகுதியில்
யோபின் புத்தகம் 9:2 நம்ம படிக்கலாம். அங்கே சொல்கிறத வார்த்தையை பாருங்கள். யோபின் புத்தகம் 9 நம்ம திருப்பிக்கும். வீட்டில் போய் நீங்கள் முழுசும் படிச்சிருந்தாங்க நல்லா விளங்கும். 9:2. ஆம், காரியம் எப்படி இருக்கிறது? தேவனுக்குன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? தட்ஸ் அ க்வெஸ்சன். மனுஷன் தேவனுக்குன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி? அவன் சொல்றான், என்னுடைய பாவம் அல்லது நான் தகுதியற்ற நிலையிலே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தகுதியற்ற நிலையிலே இருக்கிறேன் நான், Someone should stand in between God and myself. I need mediator. எனக்கும் தேவனுக்கும் நடுவே நின்று ஒரு மத்தியஸ்தர் எனக்கு தேவைப்படுகிறது. நான் நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறேன், என்னால் முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவர் நீதி, அவர் பரிசுத்தம், ஒரு வல்லமைக்கு முன்பாக நான் ஒரு பாவியான மனுஷன், என்னால் நிற்க முடியாமல் போகிறது. எனக்கு ஒரு மத்தியஸ்தர் வேணும். அப்படியானால் எனக்கு எந்த விதத்தில் நான் போய் அவருக்கு முன்பாய் நிற்க முடியும்? எப்படி நான் நீதி உள்ளவனாக அல்லது சரியான மனுஷனாக என்னை சரிபடுத்தி நான் ஒரு தகுதி உள்ளவன் என்பது என்ற விதத்திலே நான் எப்படி நான் அவருக்கு முன்பாய் என் தகுதியை நான் காட்டுவது? நீங்கள் வேதத்தை படிச்சீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன், ரைச்சியஸ்னஸ், ரெண்டு விதமான காரியங்கள் பார்க்கலாம். சிமிலர்லி சேம், ரெண்டு ஒன்று தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் டாக்கிங் அபவுட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு காரியத்தை நீங்களாகவே முயற்சி எடுத்து, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த வேலைக்கு போகிறதுக்கு சில தகுதியை கேட்குறாங்க. நீ இதெல்லாம் படிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க என்னென்ன அதில் அந்த நார்ம்ஸில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குதோ அதெல்லாம் ஒரு ஃபைலில் போட்டு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க. நான் நீங்கள் கேட்டபடியே உங்கள் நார்ம்ஸ் பிரகாரம் நீங்கள் எந்தெல்லாம் கண்டிஷன் போட்டிருக்கீங்களோ அதை கேட்ட விதத்தில் நான் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இந்த தகுதி அடிப்படை எனக்கு இருக்குது, ஆகவே எனக்கு இந்த வேலையை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதை கொண்டு போய் வைக்கிறீங்க. This is nothing but you are justifying. நீங்கள் அங்கே வந்து எனக்கு அது தகுதி இருக்குன்னு காட்டுறீங்க. தேவனிடத்தில் ஏதாவது பெற வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அந்த பாவத்து நிமித்தம் நான் எதை வச்சு எனக்கு தகுதி இருக்குது, எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்கிறது, அது இல்லாத ஒரு நிலை இருக்கும்பொழுது தான் மதங்கள் மனுஷனுக்கு அநேக காரியத்தை சொல்லி கொடுத்துச்சு. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது, நான் எப்படி நியாயப்படுத்துவது, நான் பாவி, நான் குற்றவாளி என்பது எப்போ எனக்கு தெரியுதுன்னா, நியாயப்பிரமாணத்தை கத்துரு கொடுத்தார். நியாயப்பிரமாணம் மனுஷனை என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, அவனை குற்றவாளி அல்லது ஆக்கிரைப்புள்ளாக தீர்த்தது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், டேர்ம்ஸ் நிறையா கொடுத்தார். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 10 கட்டளை சொல்கிறீங்க, அதுக்கு மேலே 600க்கும் மேற்பட்ட கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளைகள் ஒவ்வொன்றும் படிச்சுட்டே வரும்பொழுது வேதம் எப்படி சொல்லுதுன்னா, எல்லாவற்றையும் கை கொண்டு அதில் ஒன்று தவறினாலும் கூட நீங்கள் நீதிமான் அல்ல. அப்படின்னா எந்த விதத்தில் நான் போய் அவர்கிட்ட போய் எனக்கு இதெல்லாம் பர்ஃபெக்ட், நான் பூரணமாக இருக்கேன், எனக்கு இதை நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் என்று சொல்ல முடியாத ஒரு நிலை. இப்போ அதுதான், பட் நாவ், இப்படி இருந்தாலும், அதுதான் அங்கே 21 சொல்கிறார். நானாகவே நீதியை சம்பாதிக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது, ஒரு நம்பிக்கற்ற ஒரு நிலையிலே நான் தள்ளப்பட்டாலும், நான் சென்ஸ் ஆஃப் லாஸ்ட்னஸ், நான் காணாமற் போனது போல குற்ற மனசாட்சி, வெறுமை, தனிமை, மரண பயம், தேவன் என்னை தண்டிக்கிறவர் என்கிறதான அந்த பிரமாணங்களை படிக்க படிக்க என் வாழ்வில் ஏற்படக்கூடிய தாட்சி, குறைவுகள், நெருக்கங்கள், துன்பங்கள் வரும்பொழுது மனுஷனுக்குள்ள ஒரு ஆக்கின தீர்ப்பு வருது. கடவுள் தான் என்னை தண்டிச்சுட்டு இருக்காரு, தேவனுடைய கோபம் என் மேல் வந்து இறங்கி இருக்கிறது என்று ஜனங்க சொல்றதை நீங்க கேட்கலாம். இயற்கையின் சீற்றங்கள், சரீரத்தில் ஏற்படக்கூடிய வியாதி அழிவுகள், அல்லது காரணம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் சில நேரங்களிலே ஏற்படக்கூடிய சாபமான காரியங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் ஏதோ ஒரு கடவுளுடைய கோபம் எம் மேல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது மதங்கள் சொல்லி கொடுக்குது, நீ இதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னா, நியாயப்படுத்தணும்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க.
இந்த சாபத்திலிருந்தும் இந்த கொடிய நேரத்திலிருந்தும் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா, கிறிஸ்துவத்தை அல்லாமல் எல்லா மதமும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தான் சொல்லுதே ஒழிய, ஆனால் குட் நியூஸ் காஸ்பல் என்ன சொல்லுதுன்னா, அவர் செய்ததை சொல்லுது. அதான் ஒரு பெரிய வித்தியாசம். அதில் இருக்கக்கூடியதுன்னா எப்படி சொல்லுதுன்னா, ஆனாலும் இப்பொழுது நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கு. ஒழுக்கமாய் வாழும்படி கொடுக்கப்பட்ட கட்டளையை கை கொண்டு நான் நீதிமானாக முடியாது என்பதை நான் அறியும் பொழுது எனக்கு வேதனையை தருகிறது. ஆனால் வேதனை சொல்ல, அது இல்லாமலேயே நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். எவ்வளோ ஒரு நல்ல செய்தி பாருங்க. நான் அதை கை கொள்ளுகிறதுனால அல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்லுன்னா, இட் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் ஹியூமன் எஃபர்ட்ஸ் அண்ட் ஹியூமன் அச்சீவ்மெண்ட். நாம் நாமாய் செய்வதல்ல, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைத்தல்ல, ஆனால் வேதம் சொல்கிறது அவர் செய்ததினாலே. அல்லேலூயா. இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். ஒன்று சொல்லுது மதங்கள் சொல்லிக் கொடுத்தது ஹியூமன் அச்சீவ்மெண்ட், வேதம் சொல்ல டிவைன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். காஸ்பல்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்கள் கர்த்தரை நல்லா துதிக்க முடியும். ஆமென். நான் கர்த்தர்கிட்ட போய் நன்மையை பெறதுக்கு எனக்கு என்ன தகுதின்னு சொல்லி கர்த்தர் உங்ககிட்ட எந்த நீங்கள் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வா, இதெல்லாம் பண்ணிட்டுவான்னு சொல்லலை. இன்றைக்கி நீங்கள் பல மதத்திலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் இந்த கிறிஸ்தவம் சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் செய்ததை வைத்து கர்த்தர்கிட்ட இருந்து நன்மையை பெறதுக்கு உங்களுடைய அடிப்படையை நீங்கள் செய்கிற செய்கையை வச்சு செய்யலை சொல்லலை. ஏன்னா வேதனை சொல்லுது நீ சம்பாதிக்கவே முடியாது. ஆகவே வேதம் சொல்கிறது இந்த நீதி தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய ஒரு தகுதி நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே. அதனால தான் 21வது வசனம் படிக்கும்பொழுது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்று சொல்லப்படுது. என்னன்னா, நம்முடைய கிரியைகள் இல்லாமலேயே. 9வது வசனம் படிக்கிறோம் பாருங்க, 3:9, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவு வேணும் விசேஷித்தவர்கள்? யூத கிரேக்கர் யாவரும் பாபத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திஷ்டாந்தகப்படுத்தினோம். என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த மதம் அதை கொஞ்சம் கவனிக்கணும். 10 கட்டளையை கொடுத்தார். இந்த 10 கட்டளையை கை கொண்டு நீ இதன்படி செய்தான் அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆனால் அவங்களால் அதை கை கொள்ள முடியல. கை கொள்ள முடியாத பட்சத்தில் அவர்கள் நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், மதங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும், அநேக காரியத்தை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படித்து பாருங்கள், அவங்க செய்தாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதை செய்ததுனால நீதிமான் கிடையாது, செய்யாமல் ஒருத்தன் வெளியில் இருக்கிறானே அவனும் நீதிமான் கிடையாது. இவ்வளோ ஒரு எப்படி எப்படி காமனாக கொண்டு வருது பாருங்கள். சிலதை நம்ம நினைக்கிறோம், நான் நீதியை சம்பாதிக்கிறேன்னா நான் இதெல்லாம் செய்யணும், கர்மங்கள் மாறணும்னா அதை பண்ணணும், இதை பண்ணணும், என்னென்னமோ மதம் சொல்லி கொடுக்குற அத்தனை காரியங்கள். யூதர்கள் நிறைய காரியத்தை செய்தாங்க. உடைகளை மாற்றினாங்க, மிருகத்தை கொண்டு வந்து பலி கொடுத்தாங்க, ஸ்நானம் பண்ணாங்க. இப்படி நீங்கள் படித்து பாருங்கள், அவர்கள் செய்த பலிகள், போஜன பலி, அந்த பலி, இந்த பலின்னு ஏகப்பட்ட பலிகளை செலுத்தினார்கள். தங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இந்த 9வது வசனம் படிக்கும்போது ஒன்று சொல்லுது பாருங்க, அங்கே என்னன்னா, நீங்கள் எந்த விதத்தில் ஸ்பெஷல்ன்றார். யூதர் கிரேக்கர், அதாவது யூதர்கள் மட்டுமல்ல, யூதர்கள் அல்லாத மற்ற கிரேக்கர்னு சொல்லும்போது மற்ற தேசத்து மக்கள் யாவரும், நீயும் அவனும் பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்று திஷ்டாந்தகப்படுத்தினேன். அப்படியே நீதிமான் ஒருவனும் இல்லையா? இது என்ன மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, உணர்வுள்ள அந்தபடி நீதிமான் ஒருவனாக இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் யூதர்கள் மட்டுமா இல்லையா, ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் சடங்குகள் சம்பிரதாயத்தை செய்த ஒரு மனுஷன், தன்னுடைய பாவத்து நிமித்தம் அதற்கான பிராயச்சித்தத்தை தேடி செய்யுது அநேக சடங்குகளை கை கொண்ட ஒரு மனுஷனை குறித்து சொல்றாரு. உனக்கும் கிரேக்கனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, நீயும் பாவி அவனும் பாவி என்றார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீ செய்தியே, அதை வச்சு நான் உன நீதிமான ஆக்கல. எப்படி என்ன சொல்லுது, எல்லாரும் வேதம் சொல்லுது, எல்லாரும் வழி தப்பி, வேதம் சொல்லுது எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஒருத்தன் இல்ல. அவனுடைய கண்டிஷன் பாருங்க, உணர்வுள்ளவன் இல்லை, அவனுக்கே தெரியலையா, அவனால் புரிஞ்சிக்க முடியல, தான் பாவி என்பது அவனுக்கு தெரியவே இல்லை. அதனால தான் சில பேர் கோவம் வருது. சொன்ன உடனே நான் என்ன பாவம் செய்தேன், பாவம் என்பது நீங்கள் செய்கிற செயல் கிடையாது,
பாவம் என்பது ஆதாம் வழியாக மனுஷனுக்குள்ளே வந்திருக்குது. பாவம் என்பது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த பாவம் இருக்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் நல்லதே சொல்லாமல் வளர்த்து பாருங்கள், ஒன்றும் கரெக்ஷனும் பண்ணாதீங்க, நல்லதும் தீமையும் ஒன்றும் சொல்லாமல் விட்டு பாருங்கள். கரெக்டாக வெறும் தீமை மண்டி வரும், துப்போம், பொய் பேசும். அதுக்குன்னு எந்த ட்ரைனிங் ஸ்கூலோ அல்லது அதுக்கு எந்த இதுவும் கொடுத்தது கிடையாது. சில நேரத்தில் பெற்றோர்கள் அப்படியே அந்த பிள்ளை கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட் நினச்சிக்கிறாங்க, அந்த மாதிரி போய் பேசி இப்படி இப்படி மறைச்சி வைக்கலாம். பார்த்தோன்னா அப்பா அம்மா சிரிக்கிறாங்க. அது சிரிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, பெரிய அது ஆச்சரியப்படுறது ஒன்றும் கிடையாது, அது உள்ளே இருக்குது, பாவம் உள்ளே இருக்குது. அதனால் பெரியவங்க வரும்போது எழுந்துருன்னு சொல்ல வேண்டியதாகுது, வணக்கம் சொல்லுன்றோம், மரியாதையை கற்றுக் கொடுக்குறோம், எப்படி நிற்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். இல்லைனா அது தெரிய மாட்டேது, பாவம் தானாக வருது, அதோடைய சுபாவங்கள் அப்படியே மாறுது. ஒரு செடி வேதத்தில் சொல்லுது பாவத்து நிமித்தம், அடுத்த ப்ரூஃப் என்னன்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த பாவம் இருக்குது, இந்த பூமி சபிக்கப்பட்டதுக்கு எப்படி நீ ப்ரூஃப் கண்டுபிடிக்கப்படனா, பாவம் உள்ள இருக்கிறத நீங்கள் ஒன்றுமே இல்லாமலே தானாக வெளியே வரும்ன்றார். தானாக வரும், அதுக்கு எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை, தானாக வரும். அகந்தை, கர்வம், கோபம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை, அது தானாக வந்துருமா வெளியே. ஆனால் அதை நம்ம எவ்ரி டைம் வி ஆர் கண்ட்ரோலிங், வி டோன்ட் வாண்ட் டு டூ தட். அதை நம்ம செய்ய விரும்பலை. எந்த மதம் போய் கொலை பண்ணு விபச்சாரம் பண்ணு சொல்லலை. எல்லா மதமும் நல்லது சொல்லுது, ஆனால் நல்லது செய்யணும்னு ஒரு பக்கம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, என்னால் செய்ய முடியலன்ற. ஹலோ, ரோமர் 7 அதிகாரத்தில் சொல்கிறாரு, அந்த பால் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு அரிஸ்டோக்ராட் ஃபேமிலிங்க, அவர் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஃபேமிலி கிடையாது, ரொம்ப டீசெண்டான குடும்பத்தில் படித்தவர், ஐலி ஸ்காலர் மேன், அண்ட் இஸ் அ பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கினவர், ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு குடும்பம். அப்போ முதல்ல தன்னை குறித்து எப்படி நினச்சார்னா, தன்னை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், நான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவன், எபிரேனுக்கு எபிரேயன், யூத மதத்தான் யூத குலத்தை சார்ந்தவன், நான் ஒரு பரிசேயன். தன்னை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை எவனும் குற்றம் சாட்ட முடியாது, நான் பர்ஃபெக்டினர். ஆனால் 7 அதிகாரம் வரும்போது அவர் சொல்கிறாரு, இச்சியாதிருப்பாயாக நான் படித்தேன், படித்த பிறகுதான் தெரியுது இந்த நியாயப்பிரமாணத்தினாலே எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் கிடைச்சது, என்னன்னா பாவத்தை குறித்த அறிவு. பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆகலை, பாவம்னா என்னன்னு எப்போ தெரிஞ்சதுன்னா இந்த கட்டளை வந்த பிறகுதான் தெரிஞ்சதுன்றார். கட்டளை இல்லாமல் இருந்திருந்தா இந்த பாவத்துக்கு உயிர் இருந்திருக்காது, கட்டளை கொடுத்த பிறகுதான் இந்த பாவத்துக்கு உயிர் வந்ததுன்றார். அப்பனா அவர் கேட்கிறாரு, அந்த கட்டளை தப்பா? அந்த கட்டளை தேவன் தானே கொடுத்தாரு, அது பரிசுத்தமானது தான், ஆனா அது எனக்கு பரிசுத்தத்தை கொடுக்கல, அது நீதியானது தான், அது எனக்கு நீதியை கொடுக்கல, அது ஆவிக்குரியது தான், எனக்கு ஆவிக்குரியதை கொடுக்கல. ஏன்? காரணம் என்னன்னா, அந்த கட்டளையில் எந்த பிரச்சனை இல்லை, பிரச்சனை எனக்குள்ளே இருக்குது, எனக்குள்ள பாவம் இருக்குன்றது எப்போ எனக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த பரிசுத்தமான கட்டளை வாங்கின பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுதுன்றார். இப்போ நல்ல செய்தி என்னன்னா, இப்படி இருக்க பட் நா இவ்வளோ ஒரு ஹோப்லெஸ் கண்டிஷன், மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தன்னை தானே மிக அதிகமாக எண்ணி தானாகவே அநேக மத சம்பிரதாயத்தையும் சடங்கையும் செய்து அந்த நீதியை சம்பாதிக்கும்படி வருஷந்தோறும் வருஷந்தோறும் திரும்ப திரும்ப செய்தாங்களாம். எபிரேயர் புத்தகத்தை எழுதும்போது அந்த பரிசுத்தவான் சொல்றாரு, போன வருஷம் போய் நீ பலி செலுத்தினியே, அது உன்னை பூர்ணப்படுத்தியிருந்தா இந்த வருஷம் ஏன் போய் பலி செலுத்துற? போன வருஷம் நீ சம்பிரதாயத்தை கடவுங்கையும் செய்தியே, பாவத்துக்கான சம்பிரதாயத்தை சடங்கையும் செய்து அதெல்லாம் இந்த கர்மம் மாறணும்னு அநேக காரியத்தை மதம் சொல்லி கொடுத்தபடி செய்தியே, இந்த வருஷம் ஏன் போற? அப்படின்னா ஒரு காரியம் நன்றாய் விளங்குகிறது, பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை வரல, நீ பூரணமாகல. இப்படிப்பட்ட நிலைமையில பூரணத்தை தேடி, நீதியை தேடி, எனக்கு ஒரு தகுதி, இந்த பரிசுத்தமான தேவனுக்குன்மாய் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, தகுதியை தான் தானாகவே பெறுவதற்காக மனுஷர்கள் மதத்தின் அடிப்படையில் அநேக சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்த பொழுது அது அவர்களை பூரணத்தில் கொண்டு போல மாறாக ஆக்கினைக்குள்ள தீர்த்துச்சு, ஒரு குற்ற மனசாட்சி கொடுத்தது.
எப்பொழுதெல்லாம் தீங்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சி, ஒருவேளை என் பிள்ளை சரியில்லையா, என்னுடைய நான் தப்பா பண்ணிட்டேன்னா, ஏன் இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டார்கள். மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவனுக்கு புரியலையா, உணர்வே இல்லையா, உணர்வே இல்லை. தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தொண்டையை பத்தி சொல்லுது, மேல வாய் பார்த்தா நல்லா இருக்குது, ஆனா திறந்தா அது வந்து கலற மாதிரி தான், அவ்வளவு கெட்டது உள்ள இருக்குது. அது பேசாத வரை கலற கூட பாருங்க, அதை திறக்காத வரைக்கும் நோ ப்ராப்ளம், பூலாம் வச்சு செடியெலாம் வச்சு அழகாக இருக்கும், அதை தூக்கிட்டு அதை இருக்கிறது நோண்டினா தான் தெரியும் அந்த உள்ள என்ன இருக்குதுன்னு. அதே மாதிரி மனுஷனுடைய வாயை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் அவனை பற்றி நமக்கு தெரிய மாட்டேன், ஆனால் அவனுக்குள்ள இருக்கும் திருக்கு, அவனுக்குள்ள இருக்கும் பெருமை, ஆங்காரம், கர்வம், கெட்ட எண்ணங்கள், இன்னொருடைய குறித்து தவறான எண்ணங்கள், இதெல்லாம் எப்போ வெளியே வருதுன்னா பேசாத வரைக்கும் தெரியாது, பட் ஆனால் உள்ளே இருக்கின்றார். அவன் எப்படி இருக்கான்னா, அவன் ஒரு பிரேத குழி மாதிரி இருக்குதான், அவனுடைய உதடுகள் கீழ் பாம்பின் விஷம் இருக்குது. பாம்பு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே விஷம் இருக்குது தெரியும், அதை கடிச்சாதான் தெரியும், பல்லு படணும். அதே மாதிரி நம்ம பேசாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, பேசினாதான் தெரியும், அப்போ தான் தெரியுது. அப்போதான் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பொம்பளை கூட இப்படி பேசுவான்னு நினைக்கலைங்க, இந்த மகன் இப்படி பேசுவான்னு நினைக்கல, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, அவ்வளோ நாள் அந்த பாம்பு குத்துலை, அவ்வளோ நாள் வரைக்கும் அந்த விஷம் இருந்தது, ஆனால் இன்ஜெக்ட் பண்ணல, உன்னை வேதனை உண்டாக்கும்படி அவங்க பேசல, பட் ஆனால் கூறிய பல்லு இருக்கு, குத்தம் வேதனையை தூண்டும், ஆக்ரிவேட் பண்ணும். அப்போ அப்படி ஒரு மனுஷன் பாதிக்கப்படும், நம்மளுக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா இவங்க இப்படி பேசிட்டாங்களே, எல்லாருக்குள்ளேயும் இருக்குதான் அந்த பிரச்சனை. அவர்கள் பாருங்க, அவர்கள் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைஞ்சிருக்குதான், நாசம் நிர்பந்தம் ஒரு வழிகள் இருக்கிற சமாதான வழியை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க உள்ள நேரம் வரிசையா சொல்லிட்டே வர்றார், ஹோப்லெஸ் கண்டிஷன் காட்டே வர்றார். பட் நவ், ஆனாலும் இப்பொழுது, எல்லாம் சொல்லுவோம், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கற்ற ஒரு சூழ்நிலையிலே மதமும் சம்பிரதாயம் சடங்கையும் யூதர்கள் கை கொண்டு அந்த தேவ நீதியை தகுதியை தேடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, நான் இத்தனை பலி கொடுத்துருக்கேன், அதை செய்திருக்கேன், இதை செய்திருக்கேன்னு சொல்லி தங்க பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்து, அங்கே நில்லுங்கிறது, நான் மூவ் பண்ணுவேன், நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொண்டு போய் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் இப்படி தகுதியற்ற நமக்கு அவரே செய்தார், அதுதான் இங்கே குட் நியூஸ். அது என்ன சொல்லுதுன்னா, ஆனாலும் இப்பொழுது, ஆனாலும் இப்பொழுது ஒரு காரியம் நடந்திருக்கிறது. என்ன? நியாயப்பிரமாணம் இல்லாமலே தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே ஒருவனும் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. 21 சொல்லுது, குட் நியூஸ் அங்கதான் வருது. அது என்ன? நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரோமர் 1 அதிகாரத்தில் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மனுஷனுடைய ரொம்ப பரிதாபமான நிலையை விவரித்து காட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு காரியம் சொல்கிறாரு. 1:16 சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அந்த காஸ்பலை கொண்டு வர பாருங்க, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதுக்கு, கிரியை செய்கிறவனுக்கு இல்லை, நியாயப்பிரமாணத்தை கிரியைகள் சட்டங்களையும் அதனுடைய திட்டங்களையும் ஒழுக்கமாக வாழ்த்து அந்த கட்டளை கை கொள்ளுகிறவனுக்கு அல்ல, யாரெல்லாம் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக இந்த சுவிசேஷம் தேவனுடைய பலனாக இருக்கிறது. அப்ப சுவிசேஷம் நல்ல செய்தி என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்தமான தேவன் என்னுடைய பாவத்து நிமித்தம் என்னை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாருன்னா, எப்படி என்னை தகுதிப்படுத்தினாருன்னா, என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய எல்லா அக்கிரமங்கள் அவர் மேலே விழுந்தது. 2 Corinthians 5:22 சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமே அறியாதவர் பரிசுத்தமான தேவன்
அவருக்கு என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது என்ன, தேவனுக்குன்பா எந்த விதத்திலையும் நான் குற்றமிற்றவனாய் சரியானால் இவருங்க அப்படின்னு என்னை சரிப்படுத்தி, என்னை நியாயப்படுத்தி, எந்த விதத்தில் குற்றம் இல்லை என்கிறது போல என்னை கொண்டு போய் நிறுத்துவதற்கு என்ன பண்ணார்னா, என் குற்றத்தை, என் அநியாயத்தை, என் அக்கிரமத்தை அப்படியே எடுத்து அவர் மேலே வச்சிட்டார். பாவமே அறியாத அவர் மேல் இந்த பாவங்கள் சுமத்தப்பட்ட பொழுது வேதம் சொல்கிறது அவர் பாவமாக்கப்பட்டார். அப்ப என்ன சொல்லுதுன்னா, என்னை தண்டிக்கணும்னு சொல்லி பாவம் சொல்லுச்சு, நான் தண்டிக்கப்படணும். எப்ப பாவம், எப்படி பாவம் உயிர் பெற்றதுன்னா, கட்டளைகள் 1, 2, 3, கொலை செய்யாத, களவு செய்யாத, ஈச்சியாது இருப்பாயாக என்றெல்லாம் ஏகப்பட்ட கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளை கொடுத்த உடனே அந்த பாவம் உயிர் பெற்றுச்சு. அந்த பாவம் சொல்லுது, என்னை தண்டிக்கணும், நான் குற்றவாளி, தேவன் பரிசுத்தமானவர், அவர் வல்லமை உள்ளவர், அவருக்கு நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என்னை தண்டிக்கணும்னு சொல்லி இதை குற்றப்படுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த பாவம் என்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்த்தது, என்னை தண்டிக்கும்படி செய்தது. ஆனால் ஒரு நல்ல செய்தி சொல்லுது, ரோமர் 8:3 சுவிசேஷம் சொல்லுது பாருங்க, ரோமர் 8:3, மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. நியாயப்பிரமாணம் நல்லதுதான், 10 கட்டளை நல்லதுதான், ஆனா என்ன 10 கட்டளை, அந்த நியாயப்பிரமாணம் ஒழுக்கமா வாழுன்னு சொல்றாங்களே அந்த கட்டளை. இப்ப என்ன சில பேர் சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் அந்த 10 கட்டளை இல்லைங்க, இருக்குங்க, உள்ள இருக்குது. ரோமர் 1:2 சொல்றாரு, யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்து கத்தர் கட்டளையில அந்த கல்லில் எழுதி கொடுத்தாரு, அப்புறம் அவங்க தோல்ல எழுதி வச்சுக்கிட்டாங்க, ஆனா உனக்கு உள்ளே இருக்குன்றார். ஒவ்வொருக்கும் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது, இதை செய்யறது சரி, இதை செய்யறது தப்புன்றது கண்டிப்பா அவனுக்கு தெரியும். அப்ப நான் கத்த சொல்றாரு, அது வந்து நான் அவனுக்கு உனக்கு கையில் நான் எழுதி கொடுத்தேன், அவனுக்கு நான் உள்ளத்திலே வச்சிருக்கேன், சாக்கு போக்கு சொல்ல முடியாதுன்றார். ஒருவேளை ஒரு மனசாட்சியை நீ கல்லு மாதிரி ஆக்கிக்கலாம், ஆனால் பட்டு உனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு எந்த மனுஷன் சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணவர்கள் நியாயப்பிரமாணத்தை தண்டிக்கப்படுகிறார்கள், ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கும் மனசாட்சி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அவன் மனசாட்சியே அவன் மனமே, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை குற்றவாளியை தீர்க்க மாட்டேன், உன் மனமே உன்னை தீர்க்கும். அதை எப்படி சொல்றாருன்னா, நீ மரித்து என்கிட்ட வரும்பொழுது நான் உள்ள ஒரு ரெக்கார்டரை வச்சிருக்கிறேன், எவ்ரி டைம் வென் யூ வயலேட் மை லா, எப்பெல்லாம் என்னுடைய சட்டங்களை, என்னுடைய வார்த்தையை நீ மீறுகிறாயோ அப்பெல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், உன் மனசாட்சி உள்ள எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும், உன் மனம் என்கிட்ட பேசும், உன் மனமே உன்னை குற்றப்படுத்தும், நான் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கும் பொழுது வேதம் சில ஒரு நல்ல செய்தி என்னன்னா, என்னை என்னுடைய அந்த பாவம், அந்த கட்டளை, நான் பாவி, என்னை குற்றப்படுத்துது, அது பரிசுத்தமானது, பரிசுத்தம் கொடுக்கல, நீதியானது, நீதியை கொடுக்கல, நல்லது தான், கட்டளை நல்லது தான், ஆனால் நம்ம நல்லது இல்லையே, வாங்கின நம்மளுக்குள்ள பிரச்சனை இருக்கு, என்னால் முடியவில்லையே என்று இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எந்த பாவம் என்னை தண்டிக்க சொல்லுச்சோ அந்த பாவத்தை கொண்டு போய் அவர் மேலே வச்சார். பாவம் என்ன தண்டிக்க சொல்லுது, இப்போ கர்த்தர் என்ன பண்ணார், பிதாவாகிய தேவன் என்ன செய்தாரா, தமது வார்த்தையை மாம்சமாக்கி குமாரனையா, குமாரனாக இந்த உலகத்திலே பிள்ளையாக அனுப்பி. ஒரு சில சொல்றாங்க கடவுளுக்கு பிள்ளை இருக்கான்னு, நல்ல கவனிங்க, தேவன் தமது வார்த்தையை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், அவர் ஒரு காரியத்தை செய்தார், அவருக்கு ஒரு குமாரன் இருந்தார், அது யாருன்னா அவருடைய வார்த்தை. அவருக்கு ஒரு குமாரன் தேவையில்லையா, அவருக்கு நிறைய பேர் வேணுமா, ஆகவே தான் கர்த்தர் மனுஷனை உண்டாகினார். மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனாக இயேசுவை பார்க்கணும், அவர் டயட்டி, தேவனுடைய சர்வ வல்லமை, சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, இதை மூணையும் விட்டுட்டு தேவனுக்கு சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை விட்டுட்டு பரிபூர்ண மனுஷனாக அந்த பூமியில் வந்துட்டு ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் என்பதை காட்டினார். ஆனால் அவரை பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் அவர் கடவுளாக பார்க்குறாங்க, கடல் மேலே நடக்கிறாரு, வியாதியின் மேல் அதிகாரம் இருக்குது, மரத்துக்கிட்ட பேசுகிற அந்த மரம் மேரோட பட்டு போகுது, பேய்கள் அலறுகிறது, இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவர் யார் இவர். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் செய்யறதுக்கு பார்த்து நீ ஆச்சரியப்படாத, நான் செய்ததையும் செய்வே, அதுக்கு மேலேயும் நீ செய்வே.
ஒரு காரியத்தை காட்டுறாரு. நான் உன்னை நான் எப்படி உண்டாக்குனா, உன்னை என்னை போலவே சிருஷ்டிச்சேன், ஆனா பாவத்தின் விளைவினாலே நீ பார்த்ததெல்லாம் வீழ்ந்து போன இந்த மனுஷனை தான் நீங்க பாத்தீங்க. ஆனால் ஒரு பரிசுத்தமாய் நான் மனுஷனை, ஆதி மனுஷனை உண்டாக்குறனே, அந்த ஆதாமை நீங்க பார்க்கல. அதுக்கு தான் இப்போ ரெண்டாவது ஆதாமா அனுப்பிடுங்க. So that you can see this man, so can you can be like him. அவரை மாறி. So Bible says imitate him. அவரை போலவே. அதனால வேதம் எங்க வேணா படிச்சு பாருங்க, நீங்க அவரை போல இருக்கிறத பத்தி தான் வேதம் பேசுத ஒழிய, நீங்க ஒரு மத தலைவரை போற வாழ்ன்னு சொல்லல. நீங்கள் ஆள பிறந்தவர்கள், நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள், நீங்கள் திறமை உள்ளவர்கள், ஆனால் பாவம் மனுஷனை சின்ன வண்ணமாக்கி அழித்து போட்டு பலனற்ற நிலவிலே அந்த பாவம் நம்மை வாதித்தது, வஞ்சித்தது, நம்முடைய குவாலிட்டியை, தரத்தை எடுத்து போட்டது. அந்த பாவம் ஒவ்வொரு நாளும் நம்மை கொன்று கொண்டிருந்த பொழுது இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ளவராய் தேவன் ஒரு காரியத்தை செய்தார். அது என்னன்னா, நான் செய்ய முடியாத நிலையிலே கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, அந்த நியாயப்பிரமாணம் நல்லது தான் ஆனால் என்னை பூர்ணப்படுத்தலை, அதை செய்ய முடியாத நிலையில தேவனே வந்தார். அவரே செய்து முடிக்கும்படி வேதம் சொல்கிறது. என்ன பண்ணாரு, பாவ மனுஷனுடைய சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி அவருடைய சரீரத்திலே அந்த பாவத்தை தண்டித்து தீர்த்தார். See, that's the point. அவர் சரீரத்திலே, அவர் மேல் அந்த சரீரத்திலே என்னுடைய பாவங்கள் வைக்கப்பட்ட உடனே அவர் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பாவம், பாவத்தின் மேல விழுந்த அடி. பாவம் வேற யாரும், அது நான் தான், அது நீங்க தான். நம்ம மேல விழ வேண்டிய அடி அங்க விழுந்தது. அவர் சிலுவையிலே இப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எப்படி இருந்தோமோ அதை போல பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத விதத்திலே ஒரு காட்சி ஒன்று கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடக்கும் பொழுது முறுமுறுத்தோடனே பாம்பு கடிக்குது, சர்ப்பம் கடிக்குது, எல்லாம் செத்து போறான். செத்து போனவனே கத்த சொல்றாரு, நீங்கள் பிழைக்கும்படி வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செய்து, ஒரு பாம்பை செய்து, ஒரு கோல் நுனியில கொண்டு போய் நிறுத்துங்க. யாரெல்லாம் இந்த பாம்பை பார்க்கிறானோ உயிர் பெறுவான். அது என்ன அர்த்தம், அது ஏன் அப்படி சொன்னாருன்னா, உனக்காக எந்த விஷம் உன்னை கொன்றதோ அந்த விஷமா நான் மாறுவேன், எந்த பாவம் உன்னை கொன்று போட்டதோ அந்த பாவமாக்கப்படுவேன். நான் பாவமாக்கப்பட்டதை ஒருவன் சிலுவையிலே பார்க்கும் பொழுது, நீங்கள் நான் சிலுவையில் மறித்தேன், நான் பலனற்று மறித்தேன் நினைக்கிற வரைக்கும் உனக்கு ரட்சிப்பு வராது. என்னுடைய நிமித்தம் அவர் மறித்தார், என் பாவம் அவர் மேல் விழுந்தது, என் பாவம் தண்டிக்கப்பட்டது. நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன், அந்த சிலுவையில் இயேசு சிலுவையில் தொங்கினது, அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் மட்டுமே பிழைப்பான். அவருடைய, அவர் நம்முடைய இடத்தை எடுத்துட்டு அவர் அங்கே பாவத்தை தண்டித்தார். அந்த தண்டனை, தீர்ப்பு நிறைவேறுகிறது. அல்லவர் ஆமென் சொல்லுவோமே. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக தண்டிக்கப்பட வேண்டிய நாம், நம்முடைய தண்டனை அவர் மேல் விழுந்தது, அங்கே தண்டிக்கப்பட்டார். வேதம் மூன்றாவது வசனம் தெளிவாக சொல்கிறது, பாவனை, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஃபைனலைஸ், ஃபினிஷ்ட், முடிஞ்சது. இனி நீங்கள் பாவி இல்லை. அப்போ ஒரு காரியத்தை முதல்ல காட்டுறாரு, இந்த யூதர்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ், சடங்கு, சம்பிரதாயம், அவங்க வந்து தங்களை கழுவுறதும் பலி கொடுக்குறதும் இப்படி நிறைய காரியத்தை செய்துக்கிட்டே இருந்தாங்க, தங்களை தேவனுக்கு முன்பாக ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. ஆண்டவரே, இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் வந்து இப்போ சட்டையை மாற்றியிருக்கேன், ஆண்டவரே நான் வந்து இப்போ இத்தனை மிருகத்தை கொண்டு போட்டிருக்கேன், நான் அதெல்லாம் பண்ணி இவ்வளோ எண்ணெயை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது அவர் எப்படி பேசினாருன்னு பாருங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சி எடுதுன்னு சொல்லுது இல்லை, அது எப்படி சாட்சி எடுதுன்னு பாருங்க. மீகாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தை நம்ம திருப்போம். மீகா கேழ்ந்த புத்தகம். எண்ணத்தை கொண்டு கர்த்தருடைய சந்ததியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன், தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்ததியில் வர வேண்டுமா? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் பிரியமாயிருப்பாரோ?
என் அக்கிரமத்தை போக்க என் முதற்பயிரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியும் கொடுக்க வேண்டுமோ? சொல்றாரு, உன் பாவம் உனக்கு நிவர்த்தி ஆகணும்னா ஆடு மாடு பலி செலுத்தி உன் பிள்ளைய கொண்டு வந்து நான் பலி கொடுக்க சொன்னேன்னா ரத்தத்தை சிந்துறதையா? என்னைய அப்படியே கொண்டு வந்து வார்த்து நீ அதை பண்ணு இதை பண்ணு, உன் பெர்ஃபார்மன்ஸை கேட்டேன். மனுஷனே, நன்மை என்னதென்று உனக்கு நான் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதில்லாமல் தேவன் வேற எண்ணத்தை உங்ககிட்ட கேட்டார். ஆடை கேட்டாரா, மாடை கேட்டாரா, ரத்தத்தை கேட்டாரா, பலி செலுத்ததை கேட்டாரா? அவர் சொல்றாரு, நான் அதில் அது அதுக்காக நான் கேட்கிறேன். அதை அதை நான் எதுக்கு செய்ய வச்சேன்னா, ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது. பாவம் செய்யாத ஒரு மிருகம் அந்த பலிபீடத்தில் கொல்லப்படும் பொழுது அந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின், பாவத்தினுடைய முடிவு, அது பேலன் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தாங்கன்னா, பாவம் செய்யாத ஒரு மிருகம் அங்கே கொல்லப்படுது, ரத்தம் ஓடுது, ஆறா ஓடுது. அவனுக்குள்ள ஒரு காட்சி கிடைக்குது, என் பாவத்தினுடைய விளைவு இந்த மிருகம் கொல்லப்படுதுன்னு காட்டும் போது என்ன காட்டினார்னா, எப்படி இந்த மிருகம் கொல்லப்படுது, அதே போல நான் பாவத்தை சும்மா மன்னிக்க மாட்டேன், நான் நீதியின் தேவன், நீதி நிறைவேறணும், பாவத்தை செட்டில் பண்ணணும். தேவன் இரக்கமுள்ள தேவனாயிருந்தாலும் தேவன் நீதியின் தேவன், நீதியை நிறைவேற்றுறதுக்கு அங்கே இரக்கத்துக்கு இடம் கிடையாது. அந்த நீதி நிறைவேறணும், நான் இரக்கமாக உன்னை மன்னிக்கிறேன்னு சொன்னால் தேவ நீதியின் தேவன் கிடையாது. ஆகவே இரக்கமும் நீதியும் ஒன்றோடு ஒன்று நிற்கிறது. இரக்கம் சொல்லுகிறது உண்டாக்கின மனுஷனை கொள்ளுவீரோ, நீதி சொல்லுகிறது நீ தேவன், நீதியின் தேவன். எப்படி இந்த பாவமான மனுஷன் நீ அவனை இரக்கத்தை காட்டி நீ மன்னிக்க முடியும், அவனை கொல்லணுமே சொல்லும் பொழுது இரக்கம் நீதி ஒன்றா வரும் பொழுது தேவன் நடுவேன் என்று சொல்றாரு, நான் அதை நிறைவேற்றுகிறேன். அந்த நீதி எப்படி நிறைவேறுதுன்னா, நம்ம கொல்றதுக்கு பதிலா அந்த பாவத்தை அவர் மேல் சுமத்தப்பட்டு பாவமாக்கப்பட்டார். அப்ப எப்படி ஆனார்னா, பார்க்கத்தக்க ரூபம் இல்லையா, வெங்கல சர்ப்ப மாதிரி ஆயிட்டார். அதாவது பாவமானார், பாவி ஆகல, பாவமாக்கப்பட்டார். அப்போ உனக்கு எப்ப நீதி கிடைக்குதுன்னா, எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணப்படுறீங்கன்னா, உங்கள் நிமித்தம் அவர் அடித்து நொறுக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்ததை ஒருத்தர் விசுவாசிச்சு அவர் போய் தேவனுக்கு முன்பாக போய் சொல்லணும், ஆண்டவரே நான் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல, உங்களுடைய சொந்த குமாரனை அனுப்பி நீங்க செய்தீங்களே, அதை நான் விசுவாசிக்கிறேன். டிவியில் செய்தி கேட்குறவங்களுக்கும் இன்டர்நெட்டில் செய்தி கேட்குறவங்களுக்கும் அந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு மதம் அல்லைங்க, உங்களை உண்டாக்கின தேவன் செய்த மகத்துவத்தை நல்ல செய்தியை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் செய்யும் நல்ல கிரியைகள், ஒருவேளை நீ நல்ல மனுஷனாக இருக்கலாம், ஆனால் அதை பற்றி இப்போ நான் பேசிட்டு இல்லை. தேவன் இந்த உலகத்தில் தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை தேவன் எப்படி செய்தான் என்பதை தான் வேதம் சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மரித்தது. சில பேர் சொல்றாங்க அவரே தன்னை ரட்சிக்க முடியல பலவீனமா தோங்கினார்னு. வேதம் சொல்லுது, மூடனே மூடனே, உன் பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உன் இடத்திலே அவர் தொங்கினார். அங்க அவர் தொங்கல, நீ தொங்கன. உன்னுடைய பாவம், உன்னுடைய சாபம் உனக்கு பதிலாக ரெப்ரசன்ட் பண்ணி பாவம் அறியாதவர் பாவமாக்கப்பட்டார். நீதியே தெரியாத நீ விசுவாசித்த உடனே நீதி செய்யாமலேயே நீ நீதிமானாக்கப்படுகிறாய். உங்க கிரியைகள் கிடையாது. இதுதான் மூணாம் அதிகாரம் 21 சொல்லுது, ஹோப்லெஸ் கண்டிஷன் பட் நவ், ஆனால் இப்பொழுது நியாயப்பிரமாணம் இல்லாமலே நீங்கள் தேவ நீதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை வெளியாக்கப்பட்டதை தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது, நியாயப்பிரமாணம் சாட்சியிடுகிறது. மனுஷ நீதி தேவ நீதி ரெண்டும் வித்தியாசங்க. இந்த மனுஷ நீதியை குறித்து தீர்க்கதர்சனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் 64:6 தீர்க்கதர்சனமா சொல்லுதுங்க, தேவனுக்கு முன்பாய் நீங்கள் செய்கிற இந்த நீதியை சம்பாதிக்கிற உங்களுடைய கிரியைகள் அவருடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லுது பாருங்க. நான் படிக்கிறேன், நான் வேதத்திலிருந்து படிக்கிறேன். இட் இஸ் நாட் மை ஓன் ஒப்பீனியன், இட் இஸ் நாட் மை சஜஷன், நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64 அதிகாரத்தை நான் படித்து காட்டுறேன் பாருங்க. 64:6 வசனம்,
நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. இந்த முன்னகர வார்த்தை பார்த்தீங்கன்னா தீட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்க. ஈப்ரூ வேர்ட் சேஸ் தீட்ட துணி. தட் இஸ் வாட் யுவர் ரைச்சியஸ்னஸ். நீங்க சொல்லலாம் நான் என்னுடைய நீதி இப்படி நான் அதை பண்ணேன் கதை சொல்றாரு, இல்ல இல்ல திஸ் இஸ் டர்ட்டி சப்போஸ் டு த்ரோ அண்ட் நோபடி கேன் வாண்ட் டு டச் தட். அதை தொடக்கூட அருவருப்பா இருக்கும். இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஏன் தெரியுமா வேதம் அப்படி காட்டுது? உங்க நீதியை விட தேவ நீதி உன் கற்பனைக்கு எட்ட முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தர், ஒரு மனுஷன் கூட சேர முடியாத ஒளியிலே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஜோதியாயிருக்கிற தேவன், மகத்துவம் உள்ளவர். யோபுவின் புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மலைகளும் குன்றுகளும் அதிரும். அவசரம் இதை நிலை மாற்றுமே. மனுஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வல்லமை அவன் நாள் பட பட அவன் ஒன்றுமில்லாமல் போவான். அவனுடைய மகிமை ஓட்டின் மேல் இருக்க புல்லுக்கு சமமாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை நித்தியமானது. எந்த ஒரு மனுஷனும் அவருக்குன்பாய் நின்று தேவனை நோக்கி கேள்வி கேட்க அவனுக்கு எந்த அதிகாரம் இல்லை, எந்த வல்லமையும் இல்லை. அவன் பலனற்றவன். அவன் பலன் குறுகி போகும். கண்களின் பார்வை இருளடைந்து விடும். பற்கள் எல்லாம் கொட்டிடும். இன்றைக்கு எழும்பி பேசுற அந்த பேச்சு இன்னும் காலம் போக போக அவன் நிற்கத்திரான் இல்லாதவனாய் போவான். தேவன் நிலைத்திருக்கிறவர், Eternal God, நித்தியமானவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாய் நான் செய்த என் கிரியை கொண்டு போய் நிற்குமோ சொல்றாரு. இப்ப படிக்கிறேன் பாரு, நாலாவது அதிகாரம். நானா படிக்கலைங்க, நானா சொல்லல, நீங்க படிச்சு பாருங்க. நாம் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதி அழுக்கான அந்த துணியை தான் சொல்றது, அழுக்கான கந்தை. அதை மாதிரி இருக்குதான். இப்படிதான் தீர்க்க தரிசனம் சொல்லுது. நியாயப்பிரமாணம் சொல்லுது நம்முடைய நீதியை குறித்து, தீர்க்க தரிசனம் சொல்லுது நியாயப்பிரமாணத்தை குறித்து. தீர்க்க தரிசனம் சொல்லுதுன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய ஓன் பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் செய்கிற அந்த நீதி அவருடைய பார்வையில் அழுக்கும் கந்தயமாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட இருளிலே நம்பிக்கற்ற நிலையிலே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நம்பிக்கற்ற சூழ்நிலை, அவர் இந்த உலகத்தில் மனிதனாக இந்த உலகத்தில் வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 1:9 படிப்போம். சுவிசேஷத்தை பாருங்க. இப்படிப்பட்ட இருளடைந்த நிலையிலே மனுஷனுடைய நீதி அழுக்கும் கந்தையுமாய் அருவருப்பாயும் இருக்கும் பொழுது யார் அந்த நீதியை பெற முடியும்? எந்த விதத்தில் ஐ கேன் ஏர்ன், நான் சம்பாதிக்க முடியுமா, என்னால் அதை அடைய முடியுமா, தேவனுக்கு முன்பாய் போய் நிற்க முடியுமான்னு சொல்லும் பொழுது இருள் சூழ்ந்துகுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் வேதம் சொல்லுது 9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இயேசு 2000 முடிய வந்தவர் இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வேதம் சொல்கிறது அவர் யார்? எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அவர் மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் வழியாக உண்டாயிற்று, உண்டாக்கப்பட்ட உலகம் அதில் உள்ள மனுஷன் வேதம் அவரை அறியவில்லை. அவரே வந்து இப்படி சொல்லுகிறார், நான் யார் என்று சொல்லும்போது யோவான் 8:12 சொல்றாரு பாருங்க. அவங்களுக்கு தெரியல பாருங்க, தீர்க்கதர்சனம் எப்படி சொல்லுது பாருங்க. அவர் தீர்க்கதர்சனம் சொல்லுது அவர் யாருன்னே தெரியல பாருங்க. 8:12 மறுநூல் இயேசு ஜனங்களை நோக்கி, உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்ன ஜனங்க சொல்றாங்க, பரிசேவரை நோக்கி நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது அல்ல என்றார்கள். They rejected him. ஆனால் வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவன் எவனோ, ஒருத்தர் சொல்றார் நான் கேட்காத பிரசங்கமா, எனக்கு எல்லாம் தெரியும். கேட்கிறவர்கள் நீதிமான் ஆகிறது இல்லைங்க. நீ எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருக்கலாம், ஆனா வேதம் வந்து பிரசங்கத்தை கேட்கிறவன் எவனோ அவன் நீதிமானாகனு சொல்லல, பிரசங்கத்தை கேட்டு எவன் விசுவாசிக்கிறானோ அவன் நீதிமான். அது உங்களை பொறுத்தது. விசுவாசம் என்பது தேர்ந்தெடுப்பதுங்க. அது ஒரு ஆளுக்குள்ள திணித்து விடுகிறது அல்ல, ஆப்ஷன் உங்க கையில் கொடுக்கப்படுகிறது.
சாட்சி இப்படி எடுக்கிறது. தேவ நீதியை குறித்து, தேவன் உண்டாக்கின அந்த நீதி, தேவ நீதி, மனுஷன் செய்கிற நீதி, மனுஷனுடைய கிரியைகள், மனுஷன் நீதி, அந்த மனுஷன் நீதி அழுக்கும் கந்த. ஆனால் தேவனே நீதியை உண்டாக்கியிருக்கிறாராம், அது எப்படி வரும்ன்றது தீர்க்கதரிசனமாக சொல்கிறார் பாருங்க. எஸ், ஏன்னா நீங்கள் அந்த 3:21 படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தேவ நீதி வெளியாக்கப்பட்டது, அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் சாட்சி எடுத்துன்னு சொல்லுது இல்லையா, அதை தான் இப்போ நான் காட்டிட்டு வரேன். அப்போ நியாயப்பிரமாணத்தை குறித்து சாட்சி என்ன சொல்லுது, அந்த நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடிய நீதியை நீயாவை சம்பாதிக்க முடியாது, அது அழுக்கு, அது கந்த. நீ என்னதான் உன்னுடைய பார்வையில் நீ ரொம்ப உகந்ததாக இருந்தாலும், கதை சொல்ற அது என் பார்வையில் அது அழுக்கு, டர்ட்டி. இப்போ அவருடைய நீதியை பற்றி சொல்லு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45:8. வானங்களை உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக, கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். அவர் உண்டாக்குறாராம். God made it, Lord have created. மனுஷன் நீதி அவன் உண்டாக்குறான், அவன் செய்கிறான். ஆனால் தேவன் உண்டாக்குற நீதி வித்தியாசமானது, அவர் தன்மை வித்தியாசமானது. இயேசுவே தேவ நீதியை நிறைவேற்றினவன். இந்த உலகத்தின் மனுஷனாய் வந்து நியாயப்பிரமாணத்தை ஒட்டு மொத்தமாய் நிறைவேற்றின ஒரே மனுஷன் என் ஆண்டவராக இயேசு. அவர் கேட்குறாரு ஜனங்க மத்தியில், உங்களில் ஒருவன் என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? ஒரு ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு ரிலிஜியஸ் லீடர், அந்த நாளில் இவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு கூட்டம் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கான். அவங்கள பார்த்து கேட்குறாரு, சீஷரை பார்த்து கேட்கல. சீஷர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லது பரிசுத்தமான தேவனுடைய, அதை அதை வந்து அவர் சொல்கிறார், அது இருக்கட்டும், நீ சொல்லுன்றார். என்ன குற்றம் கண்டுபிடிக்க நீ சுத்தி சுத்தி வரியே, சொல்லு பார்க்கலாம். உங்களில் யாராவது ஒருவன் என்னில் குற்றம் உண்டு பாவம் உண்டு உங்களை யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. ஒருத்தரும் கையை நீட்ட முடியல. ஏனென்றால் அவர் வாழ்க்கையின் தரம் அத்தனை பரிசுத்தம். மனுஷனா வந்தாரு, மனுஷனா வாழ்ந்து காட்டினாரு. வாழ்ந்து காட்டாம ஒன்றும் பிரசங்கம் பண்ணல, வாழ்ந்து காட்டி சொல்றாரு, சேலஞ்ச் பண்ணாரு. உங்களில் யாராவது ஒருவன் என்னை குற்றப்படுத்த முடியுமா? வர்த்தனம் கையை காட்ட முடியல. அவருடைய வாழ்க்கையின் தரம் அவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் ரைச்சஸ்னஸ், தேவனுடைய நீதியை அவர் உலகத்தில் மனுஷனாய் வாழும் பொழுது தேவனுடைய பார்வையில் நீதி உள்ளவனாய் வாழ்ந்தார். பிறகு அந்த நீதியை எனக்கு கொடுப்பதற்காக அதை எப்படி ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணார்னா, அவர் அந்த சிலுவையில் மரிக்கும் பொழுது என்னுடைய பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் நிறைவேற்றின அந்த நீதியை எனக்கு இலவசமாய் கொடுத்தார். நான் தண்டிக்கணும், நான் கொல்லப்படணும், ஆனால் அவர் என்னுடைய இடத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார், அதற்கான ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். இனி நான் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மரணத்தினாலே நான் ஜீவனை அடைந்தேன், அவர் பாவத்தினாலே நான் நீதியானேன், அவர் பலவீனத்தினாலே நான் பலவானாய் மாறினேன். இப்பொழுது நான் பூரணப்படுத்திருக்கிறேன், ஐ கம்ப்ளீட்டடினேன். நான் என்னால் உண்டானதல்ல, இது என்னுடைய நீதி அல்ல, இது தேவனுடைய நீதி. 3, இந்த நீதி நித்தியமானது. தானியேல் 9:24. சங்கீதம் 119:142. எபிரேயர் 9:12. எபிரேயர் 10:14. நீங்கள் பார்த்துச்சிங்கன்னா இந்த நீதியை குறித்து, ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. டியூரேஷன் எவ்வளோ காலம் இந்த நீதி, எவ்வளோ நாள்? எட்டர்னல், நித்தியமானது. ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நீதி உங்களுக்கு கொடுத்துருக்குதே. நீங்கள் ஏதோ செய்கிறதுனால நீதி அழியாது, ஏன்னா நீங்கள் செய்து நீதி வரல, செய்யாமலே வந்தது. இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். இதெல்லாம் புரியும் போது எப்படிங்க துதிக்காமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக இது புரிஞ்சுதுன்னா ஒவ்வொரு முறையும் ஜெபத்தில் நீங்கள் முழங்கால் படியும் போது சொல்வீங்க, கர்த்தர் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு எந்த தகுதியும் இல்லாத நான், தேவனற்ற நிலையிலே, நம்பிக்கற்ற நிலையிலே, பாவியாய், துரோகியாய், வாக்கு தத்தத்துக்கு தூரமாய் இருந்த என்னை அவர் இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி பிள்ளையாக்கி, மரித்திருந்த என்னை உயிரோடு எழுப்பி உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார செய்த அன்பு. That is why church is teaching.
ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இந்த சபைக்கு ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்டு கட்டி இருக்குதா, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் சரியாயிடும், யாருக்கெல்லாம் நெஞ்சு வலிக்குதோ கையை வச்சுங்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் சரியாயிடும், உங்களுக்கு அந்த அற்புதம் இந்த அற்புதம் தான் இன்னைக்கு கோயிலில் சபையில் ரொம்ப அதிகமாக சொல்றாங்களே ஒழிய, இயேசு பாவத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த மகத்துவமான காரியம் இன்னைக்கு சபையில் ஓய்ந்து விட்டது. தேவ நீதியை குறித்து பிரசங்கிக்கிற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போனது. சிலுவையை குறித்த உபதேசம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய ஜபம், அவருடைய வல்லமை, அவருடைய வரங்கள் இன்றைக்கு சபையிலே முன்னிறுத்தப்படுகிறது. ஆனால் சிலுவையில் தேவன் இந்த உலகத்தில் நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது செய்து முடித்த மகத்துவத்தை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர் மேல் வந்து பலிக்கும் அந்த தேவ நீதி, அந்த நீதியை பெற்று எந்த மனுஷனும் அவருக்குன்பாய் நின்று தைரியமாய் உள்ளே நுழைந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நற்செய்தி இன்றைக்கு சபையிலே சொல்லப்படுவது மிக 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 அரிதாயிருக்கிறது. இது பிசாசின் தந்திரம். நான் சொல்லுகிறேன் பிரியமானே, எவ்ரிவன் தோஸ் ஹூ பிலீவ் இன் ஹிம், you are already entitled to receive the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஏற்கனவே நீங்கள் தகுதிப்படுத்தப்பட்டாகிவிட்டது. இப்போ நீங்கள் தேவனிடத்தில் போகும்போது, ஆண்டவரே நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணேன் இதை பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் வழியாக அவருக்குள்ளாக எனக்கு கொடுக்கப்பட்டுன்னு சொல்லும்போது, தட் இஸ் ஹவ் வி ஆர் ஜஸ்டிஃபைங். நான் அப்படி தான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு கொடுக்க இந்த ஆசீர்வாதத்தை பெற, இந்த சுகத்தை பெற என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்ல, சொந்த குமாரனை அனுப்பவில்லையா, அவர் ரத்தம் சிந்தவில்லையா, என் பாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா, அவர் சாபம் ஆக்கப்பட்டாரே, அப்படி இருக்க அந்த ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே என் குடும்பமோ என்னுடைய சரீரமோ என் வியாபாரமோ நலிந்து கெட்டு போக முடியாது. நான் பாவத்தில் விழுந்து சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிள்ளையாய் என்னால் வாழ முடியும். சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கிரியை இல்லாமலே தேவனுடைய நீதி கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுது, நீ எந்த கிரியை செய்யாமல் உனக்கு நீ விசுவாசிச்ச உனக்கு நீதி கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் நீதியின்படி நீ வாழணும். எதை விசுவாசிக்கிறியோ அதுக்கு ஒத்த ஆக்ஷன் இருக்கணும், இல்லைன்னா உன் நீதி செத்துரும், உன் விசுவாசம் செத்து போயிடும். விசுவாசம் செத்துச்சுன்னா நீதி அங்கே இருக்காது, உன்னுடைய கேரக்டர் உன்னுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே தேவ நீதியாக கர்த்தரை நான் மாத்திட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணோம், அதுக்கு ஒத்த விதத்தில் என் ஆக்ஷன் இருக்கணும். நான் நீதியின் கிரியைகளை செய்து நீதிமான் ஆகலை, நான் விசுவாசித்து நீதிமான் ஆயிட்டேன். நீதிமான ஆனேன் என்று விசுவாசிக்கிறேன் நான், என் ஆக்ஷனு அதுக்கு ஒத்த மாதிரி இருக்கணுமா, கரஸ்பாண்டிங் ஆக்ஷன். நான் டாக்டர் ஆகணும்னு விசுவாச போதாது, அதுக்கு ஒத்த ஆக்ஷன். காலையில் எழுந்து படிக்கணும், மதியானம் படிக்கணும், நைட்டு படிக்கணும், குறைஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு 16 மணி நேரமாவது படிக்கணும். ஒரு ஆக்ஷனும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு பேனாவை கொண்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கும் ஒரு ஜெப கூட்டம் இருக்குது. அவங்க ஜெபம் பண்ணி எண்ணெயை கூட தடவி கொடுப்பாங்க பேனாக்கு, போய் எழுது கிட்டுக்கிட்டு எழுதும். Utter foolishness, you know. எண்ணெயை கொண்டு போய் ஜெபம் பண்ணுற எண்ணெயை கொண்டு போய் கடையில் போய் பூசுறது ஒரே சாபமாக இருக்கணும். எத்தனை மணி கடை திறக்கிற? வேலைக்காரன் போய் கடையை திறக்கிறான், இவர் போகிறது கிடையாது. அதனால் வியாபாரம் நல்லா நடக்கிறது கிடையாது. எண்ணெய் பூசி பிரயோஜனம் இல்லை, சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை சேர்க்கும். ஆக்ஷன் இருக்கணுங்க, என்ன விசுவாசிங்க அதுக்கு ஒத்த ஆக்ஷன் இருக்கணும். கையில் வருமானம் வருதா, சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எதை திட்டமிடுறோமா, அதை எப்படி நடத்தணும்னு கத்திரவில் விசுவாசிச்சு அதுக்கேற்ற விதத்தில் நம்ம செயல்படுறோமா, ஒன்றும் கிடையாது. படித்த பிறகு வேலையை தேடி இருக்கோமா, கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு, வேலைக்கு நான் அப்ளிகேஷனை போடல, கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரணும்னு. இந்த மாதிரி முட்டாள்கள் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை எப்படி உருப்படும்? There is no action. Faith means without action, faith is dead. So action, faith, same. கிரியைகள் இருக்கணும்,
கிரியை இல்லைன்னா அது விசுவாசம் கிடையாது. விசுவாசம்னா ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷன்னா விசுவாசம் இருக்கும். ஒத்த ஆக்ஷன். ஆமென். ஸோ நான் நீதியானேன், அதனால் நியாயப்பிரமாணம் தேவையில்லை, நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், இப்போ முக்கியமானது சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் தான் நினைக்கிறாங்கன்னா கிருபை பற்றி போதிக்கிறாரு, அதனால் இப்போ நியாயப்பிரமாணம்லாம் நமக்கு தேவையில்லையாக்கும், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாங்க, இதுதான் இவங்க கிருபை பற்றி போதிக்கிறான்னு சில பிசாசின் ஆவி பெற்றவன் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களுடைய ஓன் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு, சிலுவையை மறைக்கிறதுக்கும், அவர்கள் கிருபையை குறித்து பேசும்பொழுது துஷ்ட ஆவியை பெற்றவன் கிருபையை குறித்து விருதமாய் கள்ளத்தனமாய் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க, ரோமர் 6:17 நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறது இல்லைங்க. கவனிங்க என்ன சொல்லிருக்கு பாருங்க, 6 நீங்க பார்க்கலாம், கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதனால பாவத்தின் நிலையில் இருக்கலாமான்னு சொல்லிட்டு இப்ப வந்து 6 அது அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்கிறாரு பாருங்க. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியம் சொல்கிறாருங்க, ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிதல். அப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை பரிசுத்தமாக வாழ குறித்து தேவன் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நான் பயந்து ஒன்றும் செய்யலை, கர்த்தர் கொண்டுடுவாராகும் நரகத்தில் போட்டுருவார், இல்லை இல்லை, மனப்பூர்வமாக எல்லாம் சொல்லுவோம். உபதேச சட்டங்களுக்கு வேதம் சொல்லுது, நாங்கள் வந்து இப்போ வந்து சட்டத்தை கை கொண்டு நாங்கள் நீதிமான ஆகலை, நாங்கள் நீதிமான ஆயிட்டோம், நீதிமான ஆன பிறகு விசுவாசத்தினால் நீதிமான ஆயிட்டோம், இப்போ அந்த சட்டம் எனக்கு பாரமாக இல்லை. ஏன், காரணம் என்ன, அவர் அன்பு எனக்கு புரியுது, நான் எப்படி இருந்தேன், என்னுடைய இடத்தை நான் செய்ய முற்பட்டேன், நான் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ண முடியல, அவரே எனக்கு செய்து கொடுத்தாருன்னு தெரிந்த பிறகு எனக்கு அவர் மேலே அன்பு பெருகும் பொழுது அவருடைய கற்பனை எனக்கு பாரமாக இல்லை, மனப்பூர்வமாக செய்கிறேன். பொறுமையா இருக்கும்போது மனப்பூர்வமா இருக்கிறேன், இச்சை அடக்கமா இருக்கும்போது, செல்ஃப் கண்ட்ரோல் வரும்போது மனப்பூர்வமா இருக்கிறேன். நல்லதான், ஆமே சொல்லுவாங்க, இச்சை அடக்கம் சொல்றோம் தமிழ்ல, செல்ஃப் கண்ட்ரோல். பகை துரோகங்கள், கர்த்தருக்கு அருவப்பான காரியங்கள், எந்த பாவ காரியமோ, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் உலகத்தில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்காம இதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன்னா முனிவ மாதிரிலாம் நான் வாழறதில்லை, அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட கர்த்தர் எனக்கு செய்திருக்க நன்மை நினைக்கும் போது அது எனக்கு ஒரு கடுகு மாதிரி கூட தெரியல, அது ஒன்றுமே இல்லை, இட்ஸ் நத்திங். அதனால தான் மனப்பூர்வமாக சட்டத்தை நம்ம கை கொள்கிறோம். ஸோ இந்த முதல் ட்ரிப்பு முதல் காரியம் என்ன, அவருடைய கட்டளைக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறோம். எதுப்படி எப்படி நான் கீழ்ப்படுகிறேன், ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபைத். அதை படித்து பார்த்தீங்களா, 17 சொல்லுது, நீங்கள் பாவத்திற்கு அடிமையிலாக இருந்து இப்பொழுது ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியதுனாலே. எப்படி நான் மனப்பூர்வமாக கீழ்ப்படினேன், விசுவாசத்தினாலே. எதை குறித்து விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு அந்த கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து என்னை பழைய மனுஷனை என்னை விட்டு நீக்கி போட்டார், இனி வாழ்வது நான் அல்ல, நான் புது சிருஷ்டி, பழைய மனுஷனுடைய செய்கையில் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவேனில் ஜீவிக்கிறார். ரெண்டாவது என்ன, ஒபீடியன்ஸ் ஆஃப் த லார்ட், லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட். முதலாவது உபதேசங்களுக்கு மனப்பூர்வமாக நான் கீழ்ப்படுறேன், எப்படின்னா விசுவாசத்தில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கர்த்தத்துவத்துக்கு நான் கீழ்ப்படுறேன். மூணாவது சொல்லுது என் மனப்பூர்வம்னு சொல்லுது பாருங்கள், அது ஹோல் ஹார்ட்டட்லி. யாரோ ஒருத்தர் என்னை கண்டிஷன் போட்டு செய்யலைன்னா அப்படி ஆகும் இப்படி ஆகும் அந்த கான்சிக்வன்ஸ், நான் அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை, ஹோல் ஹார்ட்டட்லி. இதுதான் கிருபை பண்ணிடுது. இதுக்கு முன்னாடி செய்ய முடியாத நிலைமையில் இருந்தோம், ஆனால் இப்பொழுது எனக்கு அருமையானலே தேவன் இன்றைக்கு நமக்கு செய்திருக்கிறார் அற்புதமான காரியம். மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறோம், காரணம் என்னவென்றால் நான் என்னை ஆளலை, என் கர்த்தரனை ஆளுகிறார், நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எப்படி இந்த உலகத்தில் மனுஷனாக இருந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி காட்டினாரோ அதே ஆவியை நம்ப பெற்றிருக்கிறோம். ஆமென். அதனால இப்போ உங்கள் உள்ளத்தில் அன்பு ஊத்தி இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 13 படித்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பு உள்ளே இருக்கு.
பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. வந்த பிறகு அவரோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி அவர் செய்த மகத்துவத்தை நீங்கள் அறிய அறிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நல்ல குணம் எல்லாம் இது வந்துருதுங்க, வந்துருது. Where there is a true doctrine, that is a true gospel. உண்மையான சுவிசேஷம், உண்மையான உபதேசம். Where there is true gospel, there is true faith. அங்கே உண்மையான விசுவாசம் காணப்படுகிறது. அந்த விசுவாசம் என்ன? நான் அல்ல, அவரே என்னில் வாழ்கிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் என்ன நினைக்கிறேன்னா, முற்காலத்திலே இந்த சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், இனி அநீதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், நீதிக்கு ஒப்பு கொடுப்பேன். அப்போ நான் எப்படி யோசிப்பேன்? யோசிக்குமோ சொல்கிறேன், முன்பு நான் வேற மனுஷன், ஆனால் இப்பொழுது பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு பிழைச்சிருக்கேன். எப்படி யோசிக்கிறேன்? இனி நான் பழைய மனுஷன் இல்லை, கிறிஸ்துக்குள்ள புது மனுஷன். எப்படி யோசிக்கிறேன்? இனி நான் இல்லை, அவரே என்னில் ஜீவிக்கிறார். இப்படிப்பட்ட எண்ணத்தினாலே உங்கள் மனசை ஒவ்வொரு நாளும் புதுசாக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசை புதுசாக்கினா, பவுல் சொல்கிறாரு, இப்படியே இதோட கண்டினியூவேஷன் ரோமர் 12 சொல்கிறாரு, இப்படி புதுசாக்கினா நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்வீங்க. அப்போ ஒரு மனுஷன் புத்தி உள்ள ஆராதனை எப்படி வருதுன்னா, காஸ்பலை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து சரியான லைட், சரியான வெளிச்சம், சரியான வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடை பெற்று அவர் தெரிந்து கொள்கிறார், நானா நீதியை சம்பாதிக்கல, அந்த நீதியை கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது அவர் எனக்குள் இருக்கிறபடினாலே அவருடைய உபதேச சட்டங்களுக்கு இப்பொழுது அவரை கொண்டு ஆவியான உதவியினாலே மனப்பூர்வமாக நான் கீழ்ப்படினேன். ஏன்னா என்னை ஆள்றது அவரு, நானா வாழல, எனக்கு லார்ட்ஷிப் இயேசு எனக்கு கர்த்தராக இருக்கிறார். அதனாலதான் நான் எப்பவுமே ஒப்பு கொடுக்கும் பொழுது முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். தேவன் மிகவும் நல்லவன். நம்மில் எந்த நன்மை ஒன்று இருக்கும் என்று நாம் சொல்ல எதுவுமே இல்லைங்க. மதங்கள் ஒவ்வொரு முறையும் மனிதனுடைய செயலற்ற நிலை வரும் பொழுது அவர்கள் ஏதோ ஒன்றை பெர்ஃபார்ம் பண்ணி செய்து ஒரு தேவனிடத்தில் போய் தங்கள் தகுதியை காட்டி அவரிடத்தில் நன்மையை பெற முயற்சிக்கிறது. அதுதான் யூதர்கள் செய்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் இல்லாமலே தேவ நீதி வெளியாயிருக்குன்னு சொன்னோன்னா பெரிய ஷாக் அவங்களுக்கு. என்ன இது, என்ன வார்த்தை இது? அப்போ நம்ம போய் பலி கொடுக்க வேணாவா? அந்த சடங்கெல்லாம் நம்ம விட்டுருணுமா? அந்த பாரம்பரியத்தெல்லாம் விட்டுற முடியுமா என்று சொல்லி அவ்வளோ ஒரு கோபம் அவங்களுக்கு. அப்போ அதை குறித்த ஒரு வெளிச்சம், சுவிசேஷத்தை குறித்த ஒரு வெளிச்சத்தை அவர் சொல்கிறாரு, நான் வெக்கப்பட மாட்டேன், அதை நான் தைரியமாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நீங்களாகவே நீதியை சம்பாதிக்க முடியாது. அவர் சொல்கிற, போன தடவை போய் பலி கொடுத்தீங்களே அது உங்களை பூர்ணப்படுத்துச்சா? வருஷந்தோறும் நினைவு கூறுதீங்களே உங்களை அது பூர்ணப்படுத்துச்சா? ஒரே தரம் கிறிஸ்து மரித்ததினாலே, எபிரேயர் 10:14 சொல்கிறது, யூ ஆர் கம்ப்ளீட்டட், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீங்கள் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டீர்கள். அவராலே நான் பூர்ணப்படுத்தப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்ன பிறகு, இனிமேல் உங்களுடைய கிறிஸ்டியன் லிவிங், பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ இப்படி வேணா வாழ்ந்துக்கோ, கர்த்தர் வந்து சட்டத்தை எல்லாம் தூக்கி போட்டாரு, உனக்கு அது பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் அவமாக்கி போட்டார்ன்னு சொல்லலை. கர்த்தர் சொல்றாரு, நீ கிருபையில் நில்லு, நியாயப்பிரமாணத்துக்கு போயிடாத, நியாயப்பிரமாணத்தில் போனினா நீ கிருபையிலிருந்து விழுந்துருவ. நீ என்னை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் முயற்சி பண்ணாத, என்னால் அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரின் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இப்போ ஒரு காலத்தில் பாவம் உள்ளே இருந்தது, பாவம் செய்ய வச்சது, இப்போ தேவ நீதி வந்துருச்சு, தேவ நீதி கேட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுக்குது. ஆகவே இப்போ நான் எப்படி வாழறேன்? எனக்கு நான் மனப்பூர்வமாக அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். எப்படி என்னால் இப்போ மனப்பூர்வமாக கீழ்ப்படிய முடியுதுன்னா, அவர் தான் என் தலை. வாழ்ந்தவர் அப்படி பூமியில் இருக்கும்பொழுது வாழ்ந்து காட்டினார், அவர் இப்போ எனக்கு தலையாகி என்னை கொண்டு வந்து அவரோடு இணைச்சி அவர் என்னை நடத்துகிறாரு, என்னை நடத்துகிறார். அவர் ஆவியை என்மேல் பொழிந்திருக்கிறார் படினாலே இப்போ எனக்கு பாரமாக இல்லை. ஆகவே அந்த ஆவியின் கனி நமக்கு கொடுக்கப்பட்டதுனாலே அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, தயவு இருக்குது, நல்ல குணம் இருக்குது, உண்மை இருக்குது, ஃபெய்த்
ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்புறம் நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. இல்லைங்க, கோவம் வந்துச்சு பேசிட்டேன், பரவாயில்லைங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிறிஸ்துவை போல வாழணுமா? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு உங்கள் மனசை ஒவ்வொரு முறையும் புதுசாக்கணும். எப்படி? உள்ளே நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மனசை மாற்றணும். மனசை மாற்றி உள்ளே மாற்றக்கூடாது, மாற்ற முடியாது. உள்ளே மாற்றிட்டாரு, உள்ள மாறின மாதிரியே மனசை மாற்றின்றார். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, மனசை மாற்றி உள்ளே சரிப்படுத்தி பார்க்குறான். தேவனுடைய நீதி என்பது நீங்கள் உங்கள் மனசை மாற்றி அதை பண்ணி இதை பண்ணி உங்கள் முயற்சியை செய்து வராது. உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மறுபிறப்பு இல்லாமல் கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லாமல் ஒரு மனுஷனும் இந்த பூமியிலே நீதிக்குரிய கிரியைகள் நடப்பிக்க முடியாது. நடப்பிச்சாலும் நல்லவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கதை சொல்ல ஐ வில் நாட் அக்செப்ட் தட், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது அருவறுப்பார்க்கின்றார். ஆனால் ஒருவன் கர்த்த செய்ததை நினைத்து விசுவாசிக்கும் பொழுது கசலார் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், அவரே தன் ஜீவனை உனக்காய் கொடுத்தவர். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசின அருமையான வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் ரட்சிப்பை பெற்றோம், புது வாழ்வை தந்தீர், புது மனுஷனாய் மாற்றினீர். இனி வரும் நாளில் எங்கள் மனதை சிருஷ்டித்துற சாயலுக்கொப்பாய் மகிமை மேல் மகிமை அடையும்படி தேவனுடைய வார்த்தையினாலே எங்கள் மனதும் புதிதாகி அந்த சாயலுதானே மகிமை மேல் மகிமை அடைந்து உம்மை போலவே வாழ, அதே தரமான வாழ்க்கை வாழ ஆவியானவரை தந்தீரே. எங்களை நாங்கள் குற்றப்படுத்தி திரும்பும் ஆக்கினைக்குள்ளாய் நியாயப்பிரமாணத்தை முன்னிறுத்தி நான் சரியாக வாழலன்னு சொல்லி குற்றப்படுத்தாமல் எங்களால் வாழ முடியும் என்று சொல்லி எங்கள் மனதை புதுப்பித்து உம்மை உற்று பார்த்து கிறிஸ்துவின் வார்த்தையை உற்று பார்த்து அந்த கண்ணாடியை உற்று பார்த்து நீ சிலுவையில் செய்து முடித்த மகத்துவத்தை உற்று பார்த்து அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக முடியும் என்று சொன்னீரே, அப்படியே செய்யும் பதிலை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்னு ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தமான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. பை பை, காட் பிளஸ் யூ, சென்று வாருங்கள். ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.